நான் உனக்கு தர்றது சோர்வில் தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த். ஹலோ வியூவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். ஸோ காய்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் வந்து ஒரு சூப்பரான பக்கெட் பிரியாணி சீரீஸ் தான் பார்க்க போகிறோம். அண்ட் திஸ் பிரியாணி இஸ் ஃப்ரம் என்வின் கேட்டரர்ஸ், ஓகேவா? ஸோ சூப்பராக வந்து அவங்க வந்து கேட்டரிங் சர்வீஸ்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்களோட ப்ரௌஷர்ஸ்லாம் பார்த்தேன், உண்மையிலே வேறு லெவலில் இருந்துச்சு. அண்ட் அவங்களுக்கு வந்து இன்ஸ்டாகிராம் ஐடியும் இருக்குது, ஓகேவா? ஸோ சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க. நான் இன்ஸ்டாகிராம் ஐடியும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து இவங்களோட பிரியாணி வந்து மட்டன் பக்கெட் பிரியாணி அண்ட் சிக்கன் பக்கெட் பிரியாணி வாங்கியிருக்கோம், ஓகேவா? அண்ட் இதை வந்து நம்ம வந்து டேஸ்ட் பண்ணி உங்களுக்கு நான் எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறேன், ஓகே? அண்ட் பாருங்கள், இந்த கவர்லலாம் வந்து சைட் டிஷஸ் கொடுத்துருக்காங்க, ஓகேவா? ஸோ நல்லா இருக்குல்ல, என்வின் கேட்டரர்ஸ் அப்படியே எழுதி சூப்பராக இருக்குது. ஸோ எல்லாமே சைட் டிஷஸ், ஓகே? ஸோ டைம் வேஸ்ட் பண்ண வேணாம், ஓகேவா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே வியூவர்ஸ், நம்ம வந்து என்வின் கேட்டரர்ஸோடைய மட்டன் பிரியாணி வந்து இந்த சைட் போட்டிருக்கோம். அண்ட் சிக்கன் பிரியாணி பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேசரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா? அண்ட் இங்கே வந்து ஆனியன் ரைத்தா, அண்ட் இது வந்து பிரிஞ்சால் கறி, எண்ணெய் கத்திரிக்காய். அண்டு சூப்பராக இருக்குது பார்க்கவே, ஆனியன்லாம் வந்து நறுக்கி போட்டு ஒரு சிக்கன் 65, செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு நல்லா. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஆஸ் யூஷுவல் மட்டன் பிரியாணிலேருந்து போயிடுவோம், ஓகேவா? ஸோ சாப்பிட்டு பார்ப்போம், நல்ல பீசஸ் ஆஃப் மட்டன்ஸ், ஓகேவா? சூப்பர் சூப்பராக இருக்குது, பீஸ்லாம் செம்மையாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம வந்து ரைஸு போயிடலாம். அந்த கிரெயின்ஸ் தான் மேட்ரு. ஸோ பார்ப்போம். வாவ், நல்ல ஒரு ரிச்சு அரோமா இருக்குது. பிரியாணி மசாலா வந்து அவ்வளோ அழகாக ரைஸோட மேரினேட்டாக இருக்குது. அண்ட் பாஸ்மதி ரைஸு ரொம்ப ரொம்ப ஹைலைட்டு, நல்ல ஒரு குவாலிட்டியான ஒரு பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் வந்து அந்த கத்திரிக்காய் சட்னி ரொம்ப டாப் கிளாஸாக இருக்குது, வேறு லெவலில் இருக்குது கத்திரிக்காய் சட்னி. ஓகே வியூவர்ஸ், ஒரு ரிச் ஒரு அரோமேட்டிக்கான ஒரு மட்டன் பிரியாணி வந்து நம்மளுக்கு என்வின் கேட்டரர்ஸ் வந்து பண்ணி கொடுத்துருந்தாங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்திங்கன்னா வந்து சிக்கன் இருக்குது, ஓகேவா? ஸோ சிக்கன் பிரியாணி, ஸோ பார்த்தாலே தெரியும் சூப்பராக இருக்குது. கலர் டிஃப்ரென்ஸும் உங்களுக்கு தெரியும், உண்மையிலே வந்து கலரே வந்து கம்ப்ளீட்லி, இது கொஞ்சம் ஒரு ஹார்டான கலராக இருக்குது, இது கொஞ்சம் லைட்டாக இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ரைஸ்லேருந்து போயிடலாம். ஸோ ரைஸ் சிக்கன் பிரியாணியோட ரைஸ் இது. ஆஹா, அந்த சிக்கனோட ஸ்மெல்லு அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு லைட்டான ஸ்மெல்லு, செம்மையாக இருக்குது. அண்டு அது அப்படியே நல்லா ரைஸில் இறங்கியிருக்கு அந்த சிக்கனோட ஸ்மெல்லு, சிக்கனோட ஃபேட் உண்மையிலே அவ்வளோ கிளியராக தெரியுது, நல்ல ஒரு ஸ்பைசி. இதுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்ருக்கோம், மட்டன் வந்து ஸ்பைஸியாக இருக்கும், சிக்கன் வந்து ஸ்பைசினஸ் கம்மியாக இருக்கும். பட் ஆனால் இங்கே அப்படி இல்லை, ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. பட் அதோடய டேஸ்ட் தெரியுது, மட்டனு மட்டனோட ஃபேட்டு, அந்த ஒரு மட்டனோட ஒரு ஸ்மெல் தெரியுது. சிக்கனு அப்படியே சூப்பரான அந்த ஒரு சிக்கனோட ஒரு ஃபேட்டோட அந்த ஸ்மெல்லு வந்து ரைஸில் நல்லா மர்ஜ் ஆகிருக்கு. ஏன்னா அவங்க கொடுக்குற பீஸ்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாமே படா படா பீஸ் தான். ஸோ பார்த்துருப்பீங்க, ஸோ நல்ல சாஃப்டான பீஸ். ஆஹா, வாவ். ஸோ சிக்கனுக்கும் வந்து மட்டனுக்கு ஈக்குவலாக தான் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லலாம். நல்லா அந்த பீஸும் செம்ம டெண்டரியாக இருந்துச்சு. அண்ட் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா, நீங்கள் பாருங்கள், இது வந்து சிக்கன் 65 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆனால் வந்து பார்க்குறதுக்கு செம்மையாக ஒரு சூப்பராக ஆனியன்ஸ்லாம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதை லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ எப்படி எப்படி இருக்குன்னு வந்து லைட்டாக உங்களுக்கு பிரித்து காமிக்கிறேன், ஓகே? ஸோ நல்லா சாஃப்டான ஒரு சிக்கன் 65 தான் கண்டிப்பாக. ஸோ சாப்பிட்டு பார்ப்போம். ஆஹா, வா, வேறு லெவல் மசாலா. ஒரு நார்மலான 65 மாதிரி இல்லை, நல்ல ஒரு ஹெவி மசாலா, அப்படியே ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு ஸ்வீட் அண்ட் சோர், ஒரு அந்த ஒரு இந்தியன் ஸ்பைஸான ஒரு மசாலா இருக்குது தெரியுமா, இந்த சிக்கன் 65 மசாலா உண்மையிலே வேறு லெவல் டேஸ்ட்டில் இருக்குங்க. ஸோ செம்மையாக இருக்குது. நான் அப்படியே அந்த வந்து சிக்கனை வந்து ரைஸோடு வச்சு சாப்பிட போகிறேன். ஆஹா,
ஓகே வியூவர்ஸ், பிரியாணி உண்மையிலே அப் டு த லெவலாக இருக்குது, பயங்கரமாக இருக்குதுன்னு சொல்லலாம். ரொம்ப 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 என்ஜாய் பண்ணி நான் வந்து பிரியாணி சாப்பிட்டுருக்கேன். பிரியாணினாலே என்ஜாய் தான், பட் உங்களோட பிரியாணி ஒரு தனி ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அதாவது ஃபயர் வுட், ஓகேவா, ஃபயர் வுட்டில் செய்கிற பிரியாணிஸ் தான் உண்மையில். அதனால் வந்து நல்ல ஒரு டேஸ்ட்டு அத்தன்டிக்காக கொடுத்துருக்காங்க என்வின் கேட்டரர்ஸ். அண்டு இன்னொரு விஷயம் முக்கியமான சொல்லி ஆகணும் இந்த இடத்துல, என்வின் கேட்டரர்ஸ் வந்து நிறையா பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்வின்னா வந்து ஸோ அவங்க வந்து கிறிஸ்டியன்ஸாக இருக்காங்க, ஹலால் எப்படி ஃபுட்டு வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுவாங்கன்னு சொல்லி கேட்குறாங்க. பட் ஆனால் என்வின் கேட்டரர்ஸில் 95% முஸ்லீம் ஒர்க்கர்ஸ் தான், நம்ம பாய் ஒர்க்கர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் முக்கியமாக இங்கே மென்ஷன் பண்ணி ஆகணும். 100% ஹலால் சர்ட்டிஃபைடு ஃபுட்டு இது, அண்டு கறியாக இருக்கட்டும், மீட் அது மீட்டு அண்டு குக்கிங் கம்ப்ளீட்லி வந்து பாய்ங்க தான் வந்து குக் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வேறு லெவல் டேஸ்ட் கொடுக்குறாங்க, ஓகேவா. அண்டு அவங்க கிச்சன் ஆக்சுவலாக வந்து இப்போ லாக்டவுன் பீரியட்னால கிச்சன் என்ன எடுக்க முடியல. கண்டிப்பாக ஒரு நாள் நான் கிச்சன் வந்து உங்களுக்காகவே நான் வந்து எடுத்து போடுறேன். உண்மையாலே ஒரு சூப்பர்பான ஒரு அத்தன்டிக் ஒரு பாய் பிரியாணி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது, இப்போ சாப்பிட்றதுக்கு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது. அண்டு பிரியாணியும் சாப்பிட்டுருக்கோம், சிக்கன் 65 பார்த்தோம், ஓகேவா. அண்டு வந்து எல்லா பிரியாணி கூடயும் பிரெட் அல்வா கொடுப்பாங்க, ஓகேவா. எனக்கே கொஞ்சம் போர் அடிச்சிருச்சு, நம்ம பக்கெட் சீரீஸ் நிறையா பார்க்குறோம், பிரெட் அல்வா சாப்பிட்டு சாப்பிட்டு எனக்கே கொஞ்சம் போர் அடித்த மாதிரி இருக்குது. அண்டு இவங்க பார்த்தீங்கன்னா வந்து பைனாப்பிள் கேசரி கொடுத்துருக்காங்க, ஓகேவா. வா 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 வா, சூப்பராக இருக்குது பாருங்கள், பைனாப்பிள் கேசரி உண்மையிலே நல்லா கிறிஸ்மஸ் கிரேப்ஸ்லாம் நல்லா போட்டு பைனாப்பிள் கேசரி, ஸோ சூப்பராக இருக்குல்ல. ஸோ சாப்பிட்டு போப்போம். வாவ், ரொம்ப லைட், ஒரு லைட்டான ஒரு ஸ்வீட்டு கம்பேர்ட் டு த பிரெட் அல்வா. ரொம்ப அப்படியே ஸ்மூத்தாக இறங்குது உள்ளே. சும்மா இவ்வளோன்னு பிரெட் அல்வா சாப்பிட்றோம், கண்டிப்பாக நிறையவே சாப்பிட்லாம். ஈக்குவல் டு பிரெட் அல்வா உண்மையான ஒர்த்துன்னு தான் நான் சொல்லுவேன். அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல பைனாப்பிள் கேசரி இது, ஓகேவா. செம்மையாக இருக்குது, நல்ல ஒரு பைனாப்பிள் ஸ்மெல்லு, உண்மையிலே சூப்பராக இருக்கும், ஃபேவரட்னு சொல்லலாம், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஆஹா, இந்த கேசரி வந்து செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஒரு அவங்க வந்து டேஸ்ட்டில் கொஞ்சம் கூட வந்து கொஞ்சம் கூட காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க உண்மையிலே. அதுதான் வந்து என்வின் கேட்டர்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ சூப்பராக பண்ணித்தராங்க, ஓகேவா. கண்டிப்பாக வந்து நீங்கள் இங்கே வந்து வாங்கலாம், ட்ரை பண்ணி பாருங்கள். உண்மையிலே ஒரு 100% ஒரு சாட்டிஸ்ஃபைடான ஒரு கல்யாண பிரியாணி நீங்கள் சாப்பிட்ட ஃபீல் கண்டிப்பாக கிடைக்கும் உங்களுக்கு. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா வந்து கீழ்பாக், கீழ்பாக்கத்தில் தான் இவங்க வந்து ஆக்சுவலாக வந்து பேஸ்ட் ஆன் கீழ்பாக்கு. ஸோ ஆன்லைன் ஆர்டர்ஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் ஃபோன் பண்ணி ப்ரீ ஆர்டராக நீங்கள் வந்து முன்னாடியே ஒரு நாள் முன்னாடியே நீங்கள் அவங்களுக்கு ஃபோன் பண்ணி இந்த மாதிரி பக்கெட் பிரியாணி வேணும்னா உங்களுக்கு வந்து அவங்க வந்து சூப்பராக வந்து பக்காவாக வந்து ஒரு அழகான ஒரு பக்கெட்டில் போட்டு உங்களுக்கு எவ்வளோ நீடடோ, உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த மாதிரி பண்ணுறாங்க. ஸோ 3%, 6%, 8% இந்த மாதிரி பிரியாணிலாம் இருக்குது. ஸோ 15 பேர் சாப்பிட்ற வரையும் இருக்குன்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க என்கிட்ட. ஸோ அதெல்லாம் அதோட ரேட்டில் வந்து உங்களுக்கு நான் வந்து கண்டிப்பாக ஒரு ப்ரௌசரில் இந்த இடத்துல போட்டுடுறேன். ஸோ பிரியாணியோட ரேட்ஸ்லாம் இங்கே இருக்கும், ஓகேவா. அண்டு ரொம்ப அமேசிங்கான ஒரு பிரியாணி நான் சாப்பிட்டேன், ஐ ஃபீல் கம்ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வயிறு ஃபுல்லாக இருந்துச்சு, ஓகேவா. அண்ட் கேமராமேன் பின்னாடி வேறு உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கான், அவனு கண்டிப்பாக சாப்பிடும்போது, ஓகே. என்வின் கேட்டரர்ஸ் வந்து இன்ஸ்டாகிராமில் இருக்காங்க, மறக்காமல் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஐடி கொடுக்குறேன், ஓகேவா. கண்டிப்பாக போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் என்னோடய ஐடியும் தரேன், நம்ம ஐடியும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணிக்கோங்க, ஓகேவா. இன்ஸ்டாகிராமில் சப்போர்ட் பண்ணுங்கள், ஓகே. ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்டுருக்கேன், ஓகேவா. ஸோ இதே மாதிரி ஒரு நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான ஒரு வீடியோவோட உங்களை நான் சந்திக்க போகிறேன். அன்டில் சைனிங் ஆஃப் வித் டேஸ்ட் வித் இப்ராஹிம் நான் இருக்கேன், அண்டு பிஹைண்ட் த கேமரா வந்து மச்சான் செல்வம் பண்ணியிருக்கேன், ஓகேவா. ஸோ சீ அட் த நெக்ஸ்ட் வீடியோ, அன்டில் டேக் கேர், குட் பாய். நான் உனக்கு தர்றது சோறு இல்லை தம்பி, இம்ப்ரமேஷன். இம்ப்ரமேஷன் இஸ் வெல்த்.